ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துன்னு வரும்போது அதில் மீனராசிக்கு கண்டிப்பாக சொல்லணும்னு இந்த பதிவில் நான் சொல்கிறேன். மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஜென்மத்திலே ராகு இருக்காங்க, ஏழு கேது இருக்காங்க, போதாவுக்குறைக்கு 12 சனி பகவான் வந்து 7 சனியாக ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுக்கு விடிவாலுமே இல்லையா, இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே, எல்லோரும் பயமுத்துறாங்களே நம்மளை, நம்ம எப்படி தான் வாழ போகிறோம் அப்படிலாம் நீங்கள் ஏங்கிட்டு வந்தீங்க இல்லையா. அப்போது குருவும் வந்து இப்போது உங்கள் ராசிக்கு 2 இடத்துல இருந்தார், ஓரளவுக்கு வந்து ஒரு காலம் நல்லபடியாக ஓரளவுக்கு போச்சு. இருந்தாலும் இப்போ 3 இடத்துக்கு வந்துட்டாரே, என்னென்ன பண்ண போகிறாரோ, அவரும் சரியான இடத்துக்கு வரலே அப்படின்னு பயப்பட வேண்டிய, பயந்துக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு தான் உங்களை பயத்தை போக்குறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறீங்க, இந்தந்த வகையில் சிறப்பாக இருக்க போகிறீங்க, இந்த மாதிரி பலன்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறது தான் அடியேன் வந்திருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது மீனராசிக்காரங்களுக்கு 3 இடத்துல குரு இருந்தால் கூட எப்பயும் மறைவு பெற்றாக்க 3, 6, 8, 12 இது மாதிரி மறையணும். அப்படி மறுக்கும்போது அவர் ரிஷப ராசிக்கு வர்றாரு, சுக்கரன் வீட்டுக்கு வரும்போது அவர் உங்கள் ராசியாதிபதி தான், அதனால் அந்த மறைவு பெற்றிருக்கும் போது கண்டிப்பாக நன்பலன் தான் கொடுப்பார். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறனால, உங்கள் வீட்டுக்கு உரியவராக இருக்கிறனால கண்டிப்பாக நன்மை தான் செய்வார். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த 3 இடன்ற போது இடம் மாற்றத்தை கொடுக்கும், சில விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் ஜெயமாகும், அது இல்லாமல் உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும், எதனை செஞ்சிடலாம். எப்பவுமே கஷ்டம் வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வரும். நம்மளுக்கு டேச்சு ஏதாச்சும் நம்ம தோடக்கூடாது, நம்ம ஜெயிக்கணும், நம்ம அப்படி பண்ணணும், அதை செய்யணும், அவங்கள போய் பார்க்கணும், இவங்கள போய் பார்க்கணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படி தான் தோணும். உங்களுக்கு கஷ்டத்தில் அப்படி தோண்டு போயிட மாட்டிங்க. பொதுவாக மீனராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க, கஷ்டத்தில் ஈஸியாக தான் எடுத்துப்பாங்க. அவங்க எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருந்தவங்க, நல்லா இருந்தவங்க தான் அவங்க. அது கஷ்டமான நேரம் வந்துட்டால் மட்டும் அவங்க தோண்டு போயிட மாட்டாங்க, கண்டிப்பாக நல்லா வருவாங்க. அவங்களுடைய முக வசீகரம் அது மாதிரி அதை வர வைக்கும், பல பேருடைய உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், மீனராசிக்கு பார்வை பெறும் இடங்கள், குரு வந்து பார்க்குற இடம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7, 9, 11 பார்க்குறாரு. அப்போது குரு பார்வை பலன் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இப்போ குரு 7 இடத்தை பார்க்குறதுனால நல்லா கேட்டுங்க. உங்கள் இப்போ கஷ்டப்படும் போது நீங்கள் கணவன் வந்தால் மனைவிக்கும், மனைவி வந்தால் கணவனுக்கும் நல்லது நடக்கும், மனைவியால் முன்னேற்றம் பெறுவீங்க, மனைவி வழி உறவுகள் உங்களுக்கு உதவி பண்ணும். ஏன்னா குரு பார்க்குறாரு 7 இடத்தை. அதே மாதிரி பங்குதாரர்கள் இருந்தாக்கா அவங்க மூலிமா உங்களுக்கு உதவி ஒத்தாசை கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கப்போகுது. பயணங்கள் மூலமாக நல்லது நடக்க போகுது, இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக 9 இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வாக்கியங்கள் கூடும், வாக்கியங்கள்னால் உங்கள் வசதி வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும், அதுதான் வாக்கியம் சொல்ல போகிறது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், தேவையானது கண்டிப்பாக அதுக்குண்டான நேரத்தில் வந்து கிடைக்கும், அதெல்லாம் கிடைச்சிட சந்தோஷம் தானே, இதெல்லாம் கிடைக்க போகுது. அப்போது பல்வேறு பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் இருந்தால் அதை நிறைவேற்றி அது மூலிமா ஜெயிச்சு வந்துடுங்க. எரிசக்தியும் கிடைச்சிரும், பல பேரோட உதவியும் கிடைச்சிரும், இதெல்லாமே நடக்க போகுது. உங்களுக்கு தந்தை வழி உறவு மூலிமா லாபங்கள் கிடைக்கும், அது சொத்து பத்து தான் அதிப்போ விற்று அது மூலிமா உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த தந்தையாருடைய கூட பிறந்தவங்க மூலிமா கொதிவு உதவி தாசைகள் கிடைக்கும், இதெல்லாமே நடக்கும். அது இல்லாமல் 11 இடத்தை பார்க்க லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, பல்வேறு விதமான லாபங்கள் உங்களுக்கு மூத்த சகோதரர் மூலிமா ஆதரவுகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரிய மனுஷங்க தொடர்பு கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இல்லாமல் பெண்கள் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அவங்க மூலிமா நன்மை நடக்கும். நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணி அவங்க மூலிமா அவங்க நீங்கள் உதவி பெறுவீங்க. இதெல்லாமே வந்து இப்போது நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் மீனராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எல்லா கிரகங்களும் சரியில்லைனா கூட குருவுடைய பார்வை பலன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதனால் இதனால் நீங்கள் நல்லா தான் வரப்போகிறீங்க, எதுலையும் ஜெயிச்சு வர போகிறீங்க. கூட்டு முயற்சி தேவை, அதுதான் மீனராசிக்காரங்களுக்கு. தனியாக இல்லாமல் யாரை கூட சேர்ந்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் வென்று வந்துடுவீங்க. அது மாதிரி நல்லவங்களாக சேரணும், அந்த சேரக்கூடியவங்க நல்லவங்களாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். அது மட்டும் அது நீங்களே புரிஞ்சுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த மீனராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகங்களும் சரியில்லாமல் இருந்தாலும், இந்த குரு பெயர்ச்சியாளரும் சரியில்லாமல் இருந்தாலும், குருடைய பார்வை பலனால் நீங்கள் எல்லாராலும் போயிட்டு வாழ போகிறீங்க. நீங்கள் குருவுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, முருகருக்கு போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் முருகர் போயிட்டு வாங்க, ஆறுபடி வீடு கூட போயிட்டு வாங்க, எல்லா முருகருக்குள்ளுக்கும் போயிட்டு வாங்க. அடிக்கடி முருகனுடைய தரிசனம் பார்த்துட்டு வாங்க. அது இல்லாமல் வந்து ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம்.
இது இல்லாமல் நீங்கள் வந்து நீரில் வாழும் கூட மீன்களுக்கெல்லாம் வந்து இறை போடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான தர்மங்களுக்கு மாதிரி நல்லது நடக்கும். ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்கள். அதில் முக்கியமாக அந்த ரொம்ப கஷ்டப்ப அதாவது எப்படி சொல்கிறது, இவர் மாதிரி வாழ்ந்தார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்ந்து கெட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா உங்களால் கொஞ்சம் உதவி பண்ணலாம், ஏதாவது ஓரளவுக்கு பண்ண முடியும். வாழ்ந்து கெட்டவங்களுக்கு உதவி பண்ணால் அதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இரட்டிப்பாக வந்து சேரும். இது நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த குரு பேச்சாளர் நீங்கள் பார்வை பெறும் இடங்கள் நன்மை தான் இருக்க போகுது, நல்லது தான் நடக்க போகுது. அதனால் ஒரு கதவு முன்னால் ஒரு கதவு கண்டிப்பாக திறக்கும். இது வந்து ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பழமொழியாகும். அதனால் இறை வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்ற பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.